வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபைனலி கீவேர்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே ட்ரை கேட்ச் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ ஃபைனலி கீவேர்டோட பயன்படு என்ன, அது எப்படி எப்படிலாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலி கீவேர்டு பொதுவாக ட்ரை பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரை பிளாக்குக்கு கீழே நிறைய கேட்ச் பிளாக்ஸ் இருக்கலாம். இதை தான் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அதில் ஒரே ஒரு கேட்ச் பிளாக் வேணாலும் இருக்கலாம், நிறைய கேட்ச் பிளாக்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுற மாதிரி, ஒவ்வொரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை கேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அந்த கேட்ச் பிளாக்குக்கு கீழே நம்ம ஃபைனலி அப்படிங்கிற ஒரு பிளாக்கை சேர்த்துக்கலாம். அப்போ ஒரு ட்ரைக்கு கீழே வெறுமனை ஒரு ட்ரை என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு ட்ரைக்கு கீழே வெறுமனை ஒரே ஒரு கேட்ச் பிளாக் இருக்கலாம். ஒரு ட்ரைக்கு கீழே நிறைய கேட்ச் பிளாக்ஸ் இருக்கலாம். அப்படி நிறைய கேட்ச் பிளாக்ஸ் இருந்துச்சுன்னா அதோட ஹையரார்க்கி கடைசியாக எக்ஸெப்ஷன் பேஸ் கிளாஸும் அதுக்கு மேலே இருக்கிற சப் கிளாஸஸ் முதல்லையும், இங்கே கேட்ச் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், இன்னொரு கேட்ச் வந்து கிளாஸ் காஸ்ட் எக்ஸெப்ஷன், கடைசியாக இது ரெண்டுத்தோட சூப்பர் கிளாஸாக இருக்கிற எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் எக்ஸெப்ஷன் கிளாஸ் அதையும் கொடுத்து நம்ம கொடுக்கலாம். இப்படி ஒரு ட்ரை வந்து மல்டிபிள் கேட்ச் பிளாக்ஸோடு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரை எப்படி இருக்கலாம்னா, ஒரு கேட்ச் ஒரு ஃபைனலியோடு இருக்கலாம். ஒரு ட்ரை, அதுக்கு கீழே ஒரு கேட்ச், இப்போ நான் இதில் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கேன், அதுக்கு கீழே ஒரு ஃபைனலி பிளாக், இப்படி இருக்கலாம். இன்னொரு ஒரு ஆப்ஷன் என்னென்னா, ஒரு ட்ரைக்கு மல்டிபிள் கேட்ச் இருக்கலாம், ஃபைனலி இருக்கலாம். அப்போ ட்ரை ஒரே ஒரு கேட்சோடு இருக்கலாம், ட்ரை நிறைய கேட்ச் மல்டிபிள் கேட்சோடு இருக்கலாம், ட்ரை வெறுமனை ஃபைனலியோடு இருக்கலாம், ட்ரை ஒரு கேட்ச் ஒரு ஃபைனலியோடு இருக்கலாம், ட்ரை நிறைய மல்டிபிள் கேட்ச் ஒரு ஃபைனலி, இப்படியும் இருக்கலாம். இதெல்லாம் தான் வேற வேற மாதிரியான ஆப்ஷன்ஸ். அப்போ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஃபைனலி பிளாக்குக்கும் கேட்ச் பிளாக்குக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது. ஃபைனலி பிளாக் வந்து எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகும், ஆனால் கேட்ச் பிளாக் அப்படி கிடையாது. கேட்ச் பிளாக் வந்து எப்போ அந்த கரஸ்பாண்டிங் குறிப்பிட்ட எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகுதோ அப்போ தான் வந்து கேட்ச் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபைனலி அப்படி கிடையாது, எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி முக்கியமானது, ட்ரைக்கு கீழே நீங்கள் கேட்ச் பிளாக் கொடுக்குறீங்கன்னா கேட்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபைனலி கொடுக்கணும், ஃபைனலி கொடுத்ததுக்கு அப்புறமா கேட்ச் பிளாக் கொடுக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான வித்தியாசம். அதே மாதிரி ஒரு ட்ரைக்கு நிறைய கேட்ச் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு ஃபைனலி தான் இருக்கும், அதையும் மறந்துடக்கூடாது. இதுவும் ஒரு முக்கியமான வித்தியாசம். அப்போ ஃபைனலி வந்து எதுக்குங்க பயன்படுது? நான் கேட்ச்ங்கிறது எக்ஸெப்ஷன் வரும்போது அந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கேட்ச் பயன்படுது. இப்போ ஃபைனலி எதுக்குங்க பயன்படுது அப்படின்னா, எக்ஸெப்ஷன் நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி சில விஷயங்களை வந்து பொதுவாகவே பண்ணணுமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுப்போம். இப்போ நான் வந்து ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறேன், அந்த ஃபைலை வந்து ட்ரையில் கொடுத்துட்றேன். அந்த ஃபைல் கொடுத்துட்டேன், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து எனக்கு நெட்ஒர்க் வந்து ஐஓ எக்ஸெப்ஷனோ நெட்ஒர்க் எக்ஸெப்ஷனோ ஏதோ ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிடுச்சு. அப்போ யூசர்கிட்ட இந்த மாதிரி நெட்ஒர்க் டவுன் ஆயிடுச்சு, அதனால் வீடியோ டவுன் ஆக முடியாது, டவுன்லோட் பண்ண முடியல அப்படிங்கிற எரர் மெசேஜை கேட்ச்சில் நான் கொடுத்துடலாம். அப்போது கேட்ச்சில் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ப்ரோக்ராமையும் ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத நான் ஃபைனலியில் கொடுத்துக்கலாம். பொதுவாக இந்த ஃபைனலி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, டிபி கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ டிபி கனெக்ஷன் ட்ரையில் என்னென்ன பண்ணணுங்கிற ஃபுல் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒருவேளை அதில் ஏதாவது எக்ஸெப்ஷன் நடந்தால் என்ன பண்ணணுங்கிறது கேட்ச்சில் இருக்கும். இப்போ எக்ஸெப்ஷன் நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா டிபி கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள், இல்லை நெட்ஒர்க் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரியான இடத்துல தான் எனக்கு வந்து ஃபைனலி யூஸ் ஆகுது. அப்போது கேட்சுக்கும் ட்ரைக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம், கேட்சுக்கும் ஃபைனலிக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை மறந்துடாதீங்க. கேட்ச் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஒன்லி வென் த எக்ஸெப்ஷன் அக்கர்ஸ், ஆனால் ஃபைனலி அப்படி இல்லை. ஃபைனலி வில் பி எக்ஸிக்யூட்டட் ஆல்வேஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த திங் எக்ஸெப்ஷன் அக்கர்ஸ் ஆர் எக்ஸெப்ஷன் டஸ் நாட் அக்கர். எக்ஸெப்ஷன் நடந்தாலும் சரி எக்ஸெப்ஷன் நடக்கலைனாலும் சரி, ஃபைனலி பிளாக் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி ஒரு ட்ரை பிளாக் கண்டிப்பாக ஒரு கேட்சோடு இருக்கணும், அல்லது ஒரு ஃபைனலியோடு இருக்கணும், அல்லது இந்த ரெண்டோடு இருக்கலாம். அப்படி இல்லாமல் வெறுமனே ட்ரை பிளாக் அப்படிங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா ட்ரைங்கிறதே நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், அது வந்து ஒரு விபத்து நடக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்கிறது தான் ட்ரை பிளாக்குடைய நோக்கமே. இப்போ விபத்து நடந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்சில் கொடுக்கலாம். விபத்து நடந்தாலும் நடக்கலைனாலும் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன பண்ணணும், இதை வந்து மஸ்ட் ஹாவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராமில் கண்டிப்பாக என்ன நடந்தாலும் சரி இதெல்லாம் நடக்கணும், இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபைனலியில் கொடுத்துடலாம். அப்போ ஃபைனலி எப்படி நமக்கு யூஸ் ஆகுதுங்கிறத இதில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறதெல்லாம் தியரிட்டிக்கலாக பார்த்து வச்சுருக்கோம்.
இதை ப்ரோக்ராமாகவும் நம்ம செஞ்சு பார்க்க முடியும். எப்படி ட்ரை ஒர்க் ஆகுது, கேட்ச் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபைனலி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அதையும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.